ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லும்போது, பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டியூட்ல பார்த்தோன்னா எஸ்ஐ பிசி ஃபாரஸ்ட்டுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ எப்போ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா January 1 முதல் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அட்மிஷன் போடுறாங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஸோ டிஸ்கிரிப்ஷன் தெரியல நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் வந்து பதிவு பண்ணிக்கலாம், சரியா? ஸோ நடந்து முடிந்த காவலர் தேர்வில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டியூட்டை சேர்ந்த மாணவர்கள் நிறைய பேர் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்முடைய யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளஸ் வந்து நம்முடைய ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸு, நம்மளோட டெஸ்ட் பாய் ஸ்டூடெண்ட்ஸு, ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் நிறைய பேர் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்கள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பணி சிறக்க வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி மிஸ் ஆகிடுச்சு சார், ஏதோ சின்ன எரர் பண்ணிட்டேன் சார், என்னுடைய மிஸ்டேக்கு, இல்லை கொஸ்டின் நான் சரி ரிடோட் பண்ணல அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு காரணத்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் இருந்தாலும் சரி, உங்களுக்கும் ஒரு ஆல் தி பெஸ்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வருஷம் பார்த்தீங்கன்னா நமக்கான வருஷம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸு, எஸ்ஐ எக்ஸாமு, பிசி எக்ஸாம் சொல்லிட்டாங்க, நிறைய எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எஸ்எஸ்சி ஜிடி வர விட்டுருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் ஃபார் யூ. ஸோ ஒரு விஷயம் நம்மளை சோதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம சாதனை பண்ண போகிறோம் அப்படின்றத அர்த்தம், சரியா? ஸோ யாருமே ஒரி பண்ணாத, அங்கேயோ உட்காராத. ஸோ எங்கே விட்டியோ அங்கேருந்து திரும்ப ஓட ஆரம்பி, சரியா? விழுந்த இடத்த வந்து எழுந்தால் தான் நம்ம வந்து மரியாதை கொடுப்பாங்க. இல்லை என்ன பண்ணுது, விழுந்துட்டா அவ்வளோதான், ஏளனமாகிடக்கூடாது, சரியா? இவ்வளோ நாள் கட்டப்பட்ட கஷ்டத்துக்கு எப்படி அப்படியே விட்டுட்டு வேறு ஏதாவது வேலைக்கு போகல சொன்னாங்க, ஆமாம் இது படிச்சு வேலைக்கு போகலன்ற மாதிரி ஸோ புறம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. முடிந்த வரைக்கும் அங்கேருந்தே ஓடு. ஸோ ஓடி 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 பார்த்தீங்கன்னா வெற்றி என்ற இலக்கை அடையும் வரை நீ அயராதுன்னா அப்படின்றது ஒழித்து கொண்டு தான் இருக்க போகிற. உங்கள் கூட சேர்ந்து நாங்களும் பார்த்தீங்கன்னா எஃபர்ட் போட்டு பண்ணிட்டு தான் இருக்கிறோம், சரியா? ஸோ இப்போ உங்களுக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லும்போது, 6th இருக்கிற சயின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஒரு டாப் 25 25 கொஸ்டின் இன்றைக்கான கொஸ்டினில் பார்க்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ கொடுத்துட்டே இருக்கிறோம். ஸோ உங்களுக்கான நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கான சப்போர்ட்டை கொடுங்க, நாங்களும் உங்களுக்கான சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம், சரியா? ஸோ வாங்க கொஸ்டினுக்குள்ளே போகலாம். கொஸ்டின் நம்பர் 1, காலத்தின் எஸ்ஐ அலகு. காலத்தின் எஸ்ஐ அலகு அப்படிங்கிறதுங்க, காலம் அப்படின்னு கேட்டால் வினாடி. காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி என்ற அழகால போடுறது, இது காலத்தின் எஸ்ஐ அலகு. நீளத்தின் எஸ்ஐ அல்லது மீட்டர், நீளம்னு கேட்டால் மீட்டர் என்ற அழகப்படுகிறது. மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது வழி அலகு அப்படின்னு சொல்லும்போது பரப்பளவு என்றால் பரப்பளவு அப்படின்னு இருப்பாங்க, மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு போயிருப்பாங்க. கிலோகிராம் அப்படின்னு கொடுக்கும்போது நிறையின் எஸ்ஐ அலகு, நிறையோட எஸ்ஐல தானது கிலோகிராம் அப்படின்னு போயிருப்பாங்க. இங்கே எடை அப்படின்னு எழுதுனா நியூட்டன் என்ற அழகால் அளக்கப்படுகிறது. எடைனா நியூட்டன் அப்படின்னு எடுத்துட்டு போகணும், சரிங்களா? ஸோ இதை மாற்றாதீங்க. நிறைய பேர் கிலோகிராமுக்கும் எடைக்கும் பார்த்தோன்னா, ஸோ எடையோட அளவும் கிலோகிராம் தான், நிறையோட அளவும் கிலோகிராம்னு யோசிக்கிறீங்க. எடைன்னு கேட்டால் நியூட்டன், நிறையன்னு கேட்டால் கிலோகிராம் என்றால் அளக்கப்படுகிறது, சரியா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 2, துல்லியமான எடைக்கான எவ்வகை தரசு பயன்படுத்தப்படுகிறது? துல்லியமான எடை அப்படின்னு சொல்லும்போது 0.01 மில்லி இருந்தாலும் சரி, எக்ஸாக்டா கணக்கு என்ன யூஸ் பண்ணணாக்கா மின்னணு தரசு வந்து யூஸ் பண்ணுவாங்க. எண்ணியல் தரசு அல்லது மின்னணு தரசு வந்து பார்த்தோன்னா பயன்படுத்துவாங்க, இதெல்லாம் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வேதியியல் தரசு, சாதாரண தரசு அல்லது அளவு மின்னப்பெண்ண மாறுபடும், சரியா? எக்ஸாக்டான ஆன்சர் எப்படின்னா மின்னணு தரசு பயன்படுத்தப்படுகிறது. 3, தானியங்கு வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிட பயன்படும் கருவி, எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. கருவி அப்படின்னு கேட்டதால ஸோ நமக்கு என்னன்னாக்கா ஆட்டோமேட்டிக் மிஷினு கடந்து தொல்லும் தொலைவை கண்டுபிடிக்க ஓடோமீட்டர் வச்சு செக் பண்ணப்படுறது. இப்போ ஓடோமீட்டர் என்பது சரியான விடை. பாராமீட்டர் அப்படின்னு கொடுக்கும்போது என்னன்னாக்கா காற்றின் அழுத்தத்தை அளவிடம் பயன்படும் கருவி, காற்றின் அழுத்தத்தை அழக பயன்படும் கருவி தான் பாரோமீட்டர். பாரோ அப்படின்னா காற்று, காற்றின் அழுத்தத்தை அளவிடும் கருவி, கருவின்னு கேட்டால் பவரோமீட்டர் அப்படின்னு போயிருப்பாங்க. கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லும்போது அது நீளம் எவ்வளோ இருக்குதோ அதை அளக்க தானே பண்ணுவாங்க, கிலோமீட்டராக பயன்படுத்துவாங்க, சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 4, பம்பரத்தின் இயக்கம் எவ்வகை இயக்கம் அப்படின்னு கேட்பாங்க, சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி படிக்கிற பசங்களுக்கு, டிஎன்எஃப்யூஎஸ்ஆர்சி படிக்கிற பசங்களுக்கு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்எஸ்சி எக்ஸாம்னு எல்லா எக்ஸாம்ஸுமே கேட்கக்கூடிய கேள்விகள் தான் இது எல்லாமே. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான். ஸோ மேக்ஸிமம் பார்த்தோன்னா வருஷம் வருஷம் கேள்வி கேட்டுதாங்க. இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா 2023 எஸ்ஐயில் இடம்பெற்றிருந்தது, சரியா? ஸோ பாருங்கள் பம்பரத்தின் இயக்கம்னு சொல்லும்போது பம்பரம் ஒரு அச்சை பட்டி கொண்டு என்ன பண்ணும்போது ஒரு அச்சை பட்டி கொண்டு தானே சுழலக்கூடியது, சரியா? ஒரு அச்சை கீழே என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல சுற்றிச்சுன்னா என்ன பண்ணிருக்கும், அப்படியே மேலே ஃபுல்லாக என்ன பண்ணும்போது தானாகவே சுத்த ஆரம்பிக்கும். அப்போ தச்சூச்சி இயக்கம். ஸோ தச்சூச்சி இயக்கம் சொல்லும்போது பம்பரத்தின் இயக்கம், சைக்கிள் சுற்றுறது, வீல் சுற்றுறது எல்லாமே தற்சூச்சி இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக எடுத்து போயிருப்பாங்க, சரியா? இப்போ அலைவு இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது தனி ஊசல், அலைவு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு தனி ஊசல் அப்படின்னு போகலாம், சரியா? ஊசல் தான் என்ன பண்ணுறது, ஊசல் ஊஞ்சல் எல்லாமே தனி ஊசலுக்கு எடுத்துக்காட்டாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இது அலைவு இயக்கம் அல்லது அதிர்வு இயக்கம், அலைவு இயக்கம் அதிர்வு இயக்கம் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இங்கே வட்டப்பாதை இயக்கம் சொல்லும்போது ஒரு கயிற்று ஓட்ட முறையில் கல்லு கட்டு சொல்லும்போது வட்டப்பாதை இயக்கம் சொல்வது. அதே மாதிரி
துணை கோள்கள் கோள்களை சுற்றி ஒரு இயக்கமும் வட்டப்பாதை இயக்கமும் போயிருப்பாங்க. இப்ப கோள்கள் சூரியனை சுற்றி வரும்போது வட்டப்பாதை இயக்கம் தான் ஜஸ்ட் மாதிரி நீள்வட்டப்பாதை இயக்கம் அப்படின்னு போயிருப்பாங்க. அது எல்லாமே பார்த்தோன்னா வட்டப்பாதை இயக்கத்தை மேற்கொள்கிறது. வளைவு பாதை இயக்கம் சொல்லும் போது ஒரு பந்தினை எரிதல், ஒரு பந்து நம்ம எங்கிருந்து தூக்கி போடணும்னு வளைவு பாதையை மேற்கொள்கிறது. அதே மாதிரி ஏவுகணை இயக்கம் வளைவு பாதை, ஏவுகணை இயக்கம் வளைவு பாதையை மேற்கொள்கிறது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 5, வேகத்தின் அலகு வேகம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ என்ன தவிர குறிப்பிட்ட கால அளவில் எவ்வளவு தூளை எவ்வளவு தொலைவை கடக்கிறோமோ அதுதான் வேகம். அப்போ வேகம் சொல்லும்போது காலம் சொல்லும்போது வினாடி, தொலைவுன்னு சொல்லும்போது மீட்டர். அப்போ மீட்டர் பை வினாடி என்பது சரியான விடை. ஸோ ஆப்ஷன் சி, மீட்டர் பை வினாடி என்பது சரியான விடை. இப்போ வினாடி அப்படின்னா காலத்தின் அலகு, மீட்டர்ன்னு சொல்லும்போது நீளத்தின் அலகு மீட்டர். தரையில் வாழும் விலங்குகளில் மிக வேகமாக ஓடும் விலங்கினம் எது அப்படின்னு கேட்பாங்க. எதுக்கு ரொம்ப ஸ்பீடாக வந்துதான் சீட்டான். ஸோ சிறுத்தை தான் மிக வேகமாக ஓடக்கூடியது. எவ்வளவு தூரம்னா 112 கிலோமீட்டர் பர் ஹவர். ஒரு மணி நேரத்தில் 112 கிலோமீட்டர் ஓடுமா. 112 கிலோமீட்டர் வேகமாக ஓடக்கூடிய விலங்குன்னு சொல்லும்போது சீட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, ஓகே அடுத்து பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 7, துணி துவைக்கும் இயந்திரத்தில் எவ்வகை தத்துவம் செயல்படுறது. துணி துவைக்கும் இயந்திரம் அப்படிங்கிறது வந்து மைய விளக்கு விசை, மைய விளக்கு விசை தத்துவம் அடிப்படையில் செயல்படுறது. குடையராட்டம் சுத்துதல், பால் வந்து பார்த்தீங்கன்னா பாலாடை பிரித்து எடுத்தல், ரத்தம் குரூப் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து எடுக்கும் முறை, இது எல்லாமே என்ன டெக்னிக்னா மைய விளக்கு விசை காரணமாக பிரித்தெடுக்கப்படுறது. அப்போ மைய நோக்கு விசை அப்படின்னு கொடுக்கும்போது மாவரிக்கும் இயந்திரம் செயல்படுவது. மைய நோக்கு விசை தத்துவத்தின் அடிப்படையில் மாவரிக்கும் இயந்திரம் செயல்படுகிறது. இப்போ புவியீர்ப்பு சொல்லும்போது ஒரு பொருள் மேலே தூக்கி போட்டோம்னா திரும்ப வந்து தானே கீழே விழுது. என்ன காரணம் சொல்லும்போது புவியின் மீது கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்கிறதால புவியீர்ப்பு விசை காரணமாக என்ன பண்ணுது வேகமாக கீழே விழுது. காந்த விசை அப்படின்னு கொடுக்கும்போது ஒரு பொருளை ஒன்றை ஒன்று தொடாமல் இருக்கக்கூடிய விசை என்னது காந்த விசை, புவியீர்ப்பு விசை, நிலைமின் விசை, இதெல்லாமே தொடா விசைக்கு எடுத்துக்காட்டாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8, கீழ்கண்டவற்றில் எது பருப்பொருள் ஆனது அல்ல அல்ல அப்படின்னு கேட்டுறாங்க. அப்போ பருப்பொருள் சொல்லும்போது திடப்பொருள், திரப்பொருள், வாயுப்பொருள், இது மூணு மீடியமே என்ன சொல்லுவாங்கக்கா பருப்பொருட்கள் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்போ அல்லன்னு கேட்டதால ஒலி என்ன கிடையாது ஒரு வகையான ஆற்றல், ஒலி ஒரு வகையான ஆற்றல். அது என்ன பண்ண போகுது நேர்கோட்டில் பயணம் செய்யும், அலை வடிவில் பயணம் செய்யும், அலை வடிவில் பரவுகிறது, நேர்கோட்டில் டிராவல் பண்ணும் இந்தலி. ஸோ திடப்பொருள் அப்படின்னு கேட்டதால இது என்ன பண்ண போதுன்னா ஒரு பொருள் எடுத்து ஒரு திடப்பொருள் எடுத்து இருக்கும் பருப்பொருள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமாக இருக்கும், ரொம்ப நெருக்கமாக காணப்பட்டுச்சு அப்படின்னா என்னது இது திடப்பொருள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் குறைவான பருப்பொருள் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு என்ன பண்ணலாம் இது திரவப்பொருள்னு எடுத்துக்கலாம். இப்போ வாயுவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பருப்பொருள் எப்படி இருக்கும் பருப்பொருள் பார்த்தீங்கன்னா அங்கொன்றும் இங்கொன்றுமாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக காணப்பட்டாது வாயு பொருட்கள். ஸோ அதில் அடங்கியுள்ள ஒரு பொருளில் அடங்கியுள்ள துகள்கள், அணுக்கள், பருப்பொருட்கள், மூலக்கூறுகள் நினைத்து பேசுவது என்ன அது திடப்பொருளா திரவப்பொருளா வாயு பொருளா அப்படின்றத டிசைட் பண்ண போகுது. சரிங்களா, ஸோ இப்போ இந்த ஒலி வந்து ஒரேன ஆற்றல், இது ஒரு செகண்ட் என்ன பண்ண போகுது 3×10^8 மீட்டர் பர் செகண்ட். ஒரு செகண்டு பார்த்தீங்கன்னா 3,00,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணக்கூடியதுதான் எது இந்த ஒலி. இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு. சரி அடுத்து போகலாம். போஸ் ஐன்ஸ்டீன் கான்ஸ்டேட் என்பது என்ன நிலை, போஸ் ஐன்ஸ்டீன் கான்ஸ்டேட் அப்படின்னு கொடுப்பாங்க. பருப்பொருளை 5 நிலையாக பிரிச்சிருப்பாங்க, திடப்பொருள், திரவப்பொருள், வாயுப்பொருள். நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு திட திரவ வாயு. இதை தாண்டி அதிக வெப்பப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லும்போது பிளாஸ்மா அப்படின்னு கொடுப்பாங்க. சூரியன் நடைபெறும் நிலை பிளாஸ்மா, பிளாஸ்மா ஸ்டேஜ் அப்படின்னு போவாங்க. அதிக வெப்பப்படுத்தப்பட்டதுனா பிளாஸ்மா, இது பிளாஸ்மா என்று அழைப்பாங்க. சரியா, இது பிளாஸ்மா. அப்போ போஸ் ஐன்ஸ்டீன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொன்னாக்கா அதிக குளிரூட்டப்பட்ட நிலை, அதிக குளிரூட்டப்பட்ட நிலை தான் போஸ் ஐன்ஸ்டீன் கான்ஸ்டன்ட் கொடுப்பாங்க. இது பருப்பொருட்களின் 5வது நிலையாக குறிக்கப்படுகிறது. சரியா, இப்போ அதிகபட்ச வெப்பநிலை சொல்லும்போது உலகில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை, உலகில் இதுவரை பதிவான அதிகபட்ச வெப்பநிலை என்னன்றதை என்ன பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணி விடுறேங்க. சரியா, இப்போ அதிகபட்ச குளிரும்னு சொல்லும்போது அண்டார்டிக் கண்டத்தில் தான் பதிவாயிருக்கும். சரியா, லாம்பார்ட் பனியாரில் -89 டிகிரி, -89 டிகிரி செல்சியஸ் தான் அது உலகில் பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை அப்படின்னு கொடுக்கும்போது -89 டிகிரி செல்சியஸ் அண்டார்டிகாவில் வந்து பதிவாயிருக்கும். சரியா, இப்போ அதிக வெப்பப்படுத்தப்படும் சொல்லும்போது உலகில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை எது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணி விட்டுரு. சரியா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 10, நீரின் உறைநிலை என்ன, நீரின் உறைநிலை அப்படின்னு சொல்லும்போது எத்தனை டிகிரி வந்தால் அது வந்து பார்த்தீங்கன்னா திரவத்திலேருந்து திடப்பொருளாக மாறும் அப்படின்னு கேட்குறாங்க. 0 டிகிரி செல்சியஸ் ரைட் ஆன்சர். அதே மாதிரி ஃபேரன்ஹீட் பம்ப் என்னது
32 டிகிரி ஃபாரன்ஹைட் என்பதும் சரியான விடை. அப்ப என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் டி, ஏ அண்ட் சி இஸ் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் டி, ஏ மற்றும் சி என்பது சரியான விடை. இது உறைநிலை. ஒருவேளை கொதிநிலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க, கொதிநிலை அப்படின்னு போயிருந்தாங்கன்ற பட்சத்துல நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ், இது செல்சியஸ்ல ஃபாரன்ஹைட்ல போகும்போது 212 டிகிரி ஃபாரன்ஹைட், 212 டிகிரி ஃபாரன்ஹைட் என்பது சரியான விடை. இது பார்த்தீங்கன்னா கொதிநிலையை குறிக்கிறது. இந்த க்வெஸ்சன் ஆல்ரெடி எஸ்ஐலுமே கேட்டிருக்காங்க. இந்த 0 டிகிரி ஃபாரன்ஹைட் இதுவுமே எஸ்ஐல பிசில திரும்ப திரும்ப கேட்கிற க்வெஸ்சன் தான், இதுவுமே இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன் தான், சரிங்களா? ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். க்வெஸ்சன் நம்பர் 11, முதன்மை வெப்ப மூலம் எது? முதன்மை வெப்ப மூலம் எது அப்படின்னு கேட்பாங்க. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா தீர்ந்து விடாத ஆற்றல் மூலம், முதன்மை வெப்ப மூலம், முதன்மை வெளிச்சம் அது பார்த்தீங்கன்னா ஒளி மூலம், எல்லாமே எதை குறிப்பிடணும்னா சூரியன் தான் குறிப்பிடும், எல்லாமே சூரியனை தான் குறிப்பிடுவாங்க. இதுதான் முதன்மை வெப்ப மூலம். ஸோ இப்போ சந்திரன் இதெல்லாம் அது முதன்மை வெப்ப மூலம் கிடையாது, சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன் போகலாம். க்வெஸ்சன் நம்பர் 12, வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு. வெப்பநிலை அப்படின்னு கேட்டுருந்தாங்க, வெப்பநிலை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் கெல்வின். வெப்பநிலைனா கெல்வின் அளவு அளக்கப்படுறது. இது மோல் அப்படின்னா பொருளின் அளவு, மோல்னா பொருளின் அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. மோல் என்ற அழகால் பொருளின் அளவை அளக்க பயன்படும் அலகு அப்படின்னு சொன்னா மோல் என்ற அளவு அளக்கப்படுறது. இப்போ ஜூல் அப்படின்னு சொல்லும்போது வெப்பத்தின் அலகு ஜூல், வெப்பத்தின் அலகு ஜூல் அப்படின்னு போயிருப்பாங்க. அதுமாதிரி வெப்பத்தை அழக சாதாரண என்ன பண்ணுவாங்க, கலோரி என்ற அழகாலும் அளக்கப்படுறது. வெப்பம் எஸ்ஐ அலகுன்னா ஜூல், கலோரி என்ற சிஜிஎஸ் அழகாலும் அளக்கப்படுகிறது. சரி, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. க்வெஸ்சன் நம்பர் 13, கீழ்கண்டவற்றுள் முதன்மை மின்கலன் எது? முதன்மை மின்கலன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு முறை பயன்படுத்தி விட்டு மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாத மின்கலன்கள் முதன்மை மின்கலன்கள் என்று அழைக்கப்படுறது. பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஸோ இப்போ நம்ம கையில் கடிகார வாட்ச் கட்டிக்கிறோம், இதில் செல்லு கலைச்சு என்ன பண்ணுவான், தூக்கி போட்டு வேற ஏதாவது மாற்ற முடியும், திரும்ப என்ன பண்ணுறது, சார்ஜ் போட்டு பயன்படுத்த முடியாது. வீட்டில் மாற்ற கடிகாரம், இந்த ரிமோட்ல இருக்கிற செல்ஸுங்க, இந்த ரோபோ பொம்புகள் இருக்கிற செல்லுங்க, இதெல்லாம் என்னது முதன்மை மின்கலனுக்கு எடுத்துக்கட்டா சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் ஏ, கை கடிகாரம் என்பது சரியான விடை. இப்போ மடிக்கணினி, கைபேசி, லேப்டாப்பு, கைபேசி என்ன பண்ணுவாங்க, இதெல்லாமே துணை மின்கலன் அப்படின்னு போயிருப்பாங்க. இதெல்லாமே துணை மின்கலன் அப்படின்னு எடுத்துட்டு போவான். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா துணை மின்கலன் ஒரு முறை சார்ஜ் டவுன் வச்சு என்ன பண்ணலாம், மீண்டும் மீண்டும் மின்னேற்றம் செய்து பயன்படுத்தக்கூடியதுதான் துணை மின்கலன்கள் அப்படின்னு போயிருப்பாங்க, சரியா? இது துணை மின்கலன் எடுத்துக்காட்டு. மின்சார விளக்கு அப்படின்னு கொடுக்கும்போது ஏசி கரண்ட், அது ஆல்டர்னேட் கரண்ட், டைரக்ட் கரண்ட்ல வேலை செய்து போதுன்னா மின்சார விளக்கு அப்படின்னு போயிருப்பாங்க, சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. க்வெஸ்சன் நம்பர் 14, வீடுகளில் பயன்படுத்தப்படும் மின் இணைப்பு சுற்றுமுறை. மின் இணைப்பு சுற்றுமுறை அப்படின்னு கேட்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மின் இணைப்பு சுற்றுமுறை ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன சொல்லிடுவாங்க, பக்க இணைப்பு முறை. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் நேர் முறையும் போட்டுப்பாங்க. தொடர் இணைப்பு அப்படின்னு கொடுக்கும்போது கிடையாது, வீடுன்னு கேட்டாக்க பக்க இணைப்பு முறை. வீடுகளில் பக்க இணைப்பு முறையில் தான் பயன்படுத்துவாங்க. தொடர் இணைப்புன்னு சொல்லும்போது தெரு விளக்கில் என்ன பண்ணுவாங்க, தொடர் இணைப்பு யூஸ் பண்ணியிருப்பாங்க, சரியா? பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்களா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டா கனெக்ட் பண்ணிருக்காங்க, சீக்வன்ஸ் கனெக்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. இது சீரியல், சீரியஸ்ல கனெக்ட் பண்ணா தெரு விளக்கு, பேரலா கனெக்ட் பண்ணா பக்க இணைப்பு முறை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தெரு லைட் இருக்குதுனாக்கா ஒரு சுவிட்ச் போட்டா என்ன பண்ணுவது, ஒரு 4-5 லைட் ஒரே டைம் எரியும், சரியா? ஒரு வாட்டி ஆஃப் பண்ண எல்லா லைட்டும் ஆஃப் ஆயிடும். இது தெரு விளக்கு நேர் தொட்டு முறை, அது தொடர் இணைப்பு முறை சமைப்பாங்க. பக்க இணைப்பு முறை அப்படின்னு கொடுக்கும்போது இப்போ வீட்டில் ஃபேனுக்கு ஒரு சுவிட்ச், டிவிக்கு ஒரு சுவிட்ச், லைட்டுக்கு ஒரு சுவிட்ச், என்ன பண்ணுவோம், ஃப்ரிட்ஜுக்கு ஒரு சுவிச், வாஷிங் மிஷின் சுவிச், என்ன பண்ணுறோம், தனித்தனி சுவிட்ச் வச்சிருக்கும். எந்த பொருளை பயன்படுத்தப்படுமோ அந்த சுவிச் போட்டால் அது மட்டும் வேலை செய்யும். இது என்னன்னாக்கா பேரலெல்லாம் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, அதனால இது பக்க இணைப்பு முறை. இப்போ வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய பக்க இணைப்பு தான் பயன்படுத்துவாங்க, சரிங்களா? அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. க்வெஸ்சன் 15, மின் பல்பை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன் என்பது சரியான விடை. இவர் தான் பாரு மின்சார விளக்கை கண்டுபிடிச்சிருப்பாரு. அடிக்கடி ஒரு பழமும் சொல்லிட்டே இருப்பாங்க, எடிசன் மேக்ஸ் தௌசண்ட்ஸ் ஆஃப் மிஸ்டேக்ஸ், ஈ மேட் ஏ பல்ப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நவ் டேஸ் வி மேட் ஏ சிங்கிள் மிஸ்டேக், வி கட் ஏ பல்ப் அப்படின்னு சொல்லணும்னு இருப்பாங்க, கலைக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. என்னன்னா அவர் ஆயிரம் முறை முயற்சி பண்ணிருப்பாரு, முயற்சி பண்ணி லைட்டை கண்டுபிடிச்சாரு, பல்ப் கண்டுபிடிச்சாரு. இப்போ ஒரு வாட்டி தப்புனுங்க, பல்ப் வாங்கிட்டியா அப்படின்னு சொல்ல பண்ணுவாங்க, கலைக்க ஆரம்பிச்சுட்டாங்கிற மாதிரி அது காமிக்கலாம், அந்த சீன் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க, சரியா? ஸோ சார்லஸ் பாப்பேஜ் அப்படின்னு சொல்லும்போது கணிப்பொறியிலின் தந்தை, கணிப்பொருளை கண்ணத கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சி யாருன்னு பார்த்தோன்னாக்கா சார்லஸ் பாப்பேஜ் அப்படிங்கிறத இங்கிலாந்து நாட்டு சேர்ந்தவர், அவர் தான் கண்டுபிடிச்சிருப்பாரு, சரியா? இப்போ நியூட்டன் அப்படின்னு சொல்லும்போது புவியின் உள்ளமைப்பு கோட்பாட்டை கூறியவர் நியூட்டன். அது மாதிரி பார்த்தோன்னாக்கா நமக்கு ஈர்ப்பியை கண்டுபிடிச்சிருப்பதுன்னா நியூட்டன் வந்து கொடுத்துருப்பாங்க. நியூட்டன் முதல் விதி நிலைமை விதி, நியூட்டன் ரெண்டாவது விதி விசையின் விதி, நியூட்டன் மூன்றாவது என்னது சமய எதிர் விசை விதி, இதெல்லாம் கோர்த்து பார்த்தீங்கன்னா நியூட்டன்.
இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாஸ்கல் அப்படின்னு கொடுக்கும்போது அவரும் இப்போ வளிமண்டல அழுத்தத்தை கணக்கிடுனாங்க. இந்த பாஸ்கல் அளவுகள் அளக்கப்படுறது, பாஸ்கல்னு உயர் அழுத்தம், அதை யூஸ் பண்ணி பாஸ்கல் தத்துவத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு எடுத்துட்டு போயிருப்பாங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் ஒரு 16, பலூன் வெடித்தல் என்பது எவ்வகை மாற்றம்? பலூன் வெடித்தல் என்பது வேகமான மாற்றையா, வேகமான மாற்றம் அப்படின்னு சொல்ல என்ன பண்ணுது, ஒரே செகண்ட் கூட ஆகுது, கண்ணி மிக்க நேரத்தில் ஆகிடும். பலூன் டப்புன்னு வச்சு டப்புன்னு வெடிச்சு என்ன பண்ணுது, ரொம்ப நேர காலமா எடுத்துக்காது. இப்போ வேகமான மாற்றம் என்னன்னாக்கா, வினாடி முதல், இது வினாடி முதல் நிமிடம் வரை ஏற்படக்கூடிய மாற்றம் வேகமான மாற்றம் போவாங்க. மெதுவான மாற்றம் அது நிமிடம் முதல் மணி முதல் டைம் தான் அது, அது மெதுவான மாற்றம் சொல்லுவாங்க. இயற்கை மாற்றம் சொல்லும்போதுன்னா அது, இப்போ சென்னையில் ஃப்ளட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னது நெல்லையில் ஃப்ளட்டு, இதெல்லாம் அது இயற்கையான மாற்றம், பருவகால மாற்றம் இதெல்லாம் அது இயற்கையான மாற்றங்கள், நம்ம எதுவுமே மாடிஃபை பண்ண முடியாது. சரியா, மீள் மாற்றம் அப்படின்னு சொன்னாக்க, ஜென்ரலாக மீள் மாற்றங்கள் ஒரு வினை நடைபெற்று வேற ஒரு பொருளாக மாறி அந்த பொருள் மீண்டும் தன் பழைய நிலைக்கு திரும்ப முடிந்தால் அது மீள் மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. மீள் மாற்றம் இயற்பியல் மாற்றம் என்றும் அழைக்கப்படுகிறது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க, கேட்கக்கூடிய எவை மீளா மாற்றம். இந்த கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா பிசி 2023, பிசி 2023 கேட்டிருந்தாங்க. இதுதான் நம்பிப்பாங்க, கிரேஸ் மார்க் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ சரியா, ஒரு புக்கில் கிரேஸ் மார்க் பேஸ் பண்ணியிருக்குது, 10th புக்கில் அந்த மாதிரி இருக்குது, 6th புக்கில் இந்த மாதிரி இருக்குது. 6th பேஸ் பண்ணி ஒரு ஆன்சரும், 10th புக்கை பேஸ் பண்ணி ஒரு ஆன்சரும் போகிறதால ப்ராபபிளி கிரேஸ் மார்க் இருக்க சான்சஸ் இருக்குது. சரியா பார்க்கலாம். இப்போ கேட்கல போய் மீளா மாற்றம் அப்படின்னாக்கா, ஒரு வினை நடைபெற்று ஒரு பொருள் வேறொரு பொருளாக மாறிடுச்சு, மீண்டும் அந்த பொருள் தன் பழைய நிலையை அடைய முடியவில்லை என்றாலது மீளா மாற்றம். ஃபார் எக்ஸாம்பிள், பால்னா ஆயிடுச்சு, தயிராக போயிடுச்சு, திரும்ப தயிர் பாலாக மாறுமானா, மாறாது. அப்போ காயினா ஆயிடுச்சு, பழமாயிடுச்சு, பழம் காயாக மாறுமா, மாறாது. அதே மாதிரி இரும்பு துருப்பிடித்தல் ஆயிடுச்சு, சரியா, துரு திரும்ப இரும்பா மாறுமானா, மாறாது. அப்போ இது எல்லாமே என்ன மாற்றம் தான், மீளா மாற்றம். ஒரு பொருள் வேறொரு பொருளாக மாறிடுச்சுன்னா தன் பழைய நிலையை அடைய முடியாது, அதனால் இது எல்லாமே மீளா மாற்றம். மீளா மாற்றம் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா சொல்லணும், வேதியியல் மாற்றம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஜென்ரலாக மீளா மாற்றம் வேதியியல் மாற்றம் என்று அழைக்கப்படுகிறது. சரியா, ஸோ மீளா மாற்றம் என்பது சரியான விடை. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஒரு திடப்பொருள் வெப்பப்படுத்தும் போது திரவமாகாமல் நேரடியாக வயநிலைக்கு மாறுவது என்ன அப்படின்னு கேட்கும்போது, ஸோ என்ன சொல்லுவாங்க, பதங்கமாதல். இதுக்கு பேர் பதங்கமாதல் அப்படின்னு போவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ தண்ணிக்குது, தண்ணி வச்சுக்கோ, ஒரு திடப்பொருள், ஒரு பன்னிக்கட்டி, பன்னிக்கட்டி சூடு பண்ண என்ன ஆகும், தண்ணியாக மாறும். தண்ணி சூடு பண்ண என்ன ஆகும், மாறும், ஆவியாக மாறும். இதுன்னு பார்த்தீங்கன்னா திடப்பொருள் திரவமாக மாறுது, திரவத்திலேருந்து வாயுவாக போகுது. இது ஒரு ஆர்டர், இது ஒரு சீக்வன்ஸ் ஆர்டர். இந்த ஆர்டரில் போகாமல் திடப்பொருள் தண்ணியாக மாறாமல் டைரெக்டாக ஆவியாயிடுச்சு அதுன்னு சொல்லுவாங்க பதங்கமாதல். பெஸ்ட் எக்ஸாம்பிள் கற்பூரம் பீனாப்திலின், கற்பூரம் பீனாப்திலின் இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க. ஸோ பீனாப்திலின் அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த நாப்திலின் உருண்டைன்னு சொல்லுவாங்களா, அந்த உருண்டை ரசக்கல் பொருளாக யூஸ் பண்ணுவாங்கல்ல, இது எல்லாமே பார்த்தினாக்கா திரவமாக்கினாக்க பதங்க மாதலுக்கு எடுத்துக்காட்டாக போயிருப்பாங்க. இப்போ ஆவியாதல் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ எங்கிட்ட திரவங்குது, எங்கிட்ட திரவங்குது, திரவத்தை என்ன பண்ணுறானே சூடுபட்டு, திரவத்தை சூடுபட்டும் போது என்ன மாறும், வாயுவாக மாறும். ஆவியா மாறுச்சவனதுங்க, அதுக்கு பேர் ஆவியாதல் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. இப்போ உறைதல் அப்படின்னாக்கா எங்கிட்ட என்ன ஆகுதுன்னா தண்ணிக்குது, எங்கிட்ட தண்ணிக்குது, அதை நான் என்ன பண்ண போகிறேன், குளிர்விக்கப்பட போகிறேன், தண்ணியை குளிர்விக்கிறேன். சரியா, தண்ணீரை குளிர் வச்சா என்ன மாறும்னு பார்த்தினாக்கா பனிக்கட்டியாக மாறும். திடப்பொருளை மாறுச்சு அப்படின்னாக்கா திரவத்தை குளிர்விக்கப்படும் போது திடப்பொருளை மாறுச்சினது உறைதல் அப்படின்னு போயிருப்பாங்க. இப்போ உருகுதல் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் கிடையாது, எங்கிட்ட பனிக்கட்டின திடப்பொருள் இருக்குது, அதை என்ன பண்ணுறானே வெப்பப்படுத்துகிற, வெப்பப்படுத்தும் போது என்ன மாறும், அது திரவமாக மாறுச்சுன்னா மெல்ட் ஆகுது, அப்போ உருகுதல் அப்படின்னு போயிருப்பாங்க. இந்த கான்செப்டையும் பார்த்து வச்சுக்கோ. சரியா, அடுத்து பாருங்க கொஸ்டின் 19, ஆக்சிஜன் என்ன பெயரிட்டவர் யார், ஆக்சிஜன் என்ன பெயரிட்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. பெயர் வைக்கிற ஸ்பெஷலிஸ்ட் யார்னு பார்த்தோன்னா ஆண்டனி லாவோய்சியர். ஆண்டனி லாவோய்சியர் நவீன வேதியியலின் தந்தை, நவீன வேதியியலின் தந்தை என்று அழைக்கப்படுவார் ஆண்டனி லாவோய்சியர். ஸோ இவர் தான் இருப்பாங்க ஆக்சிஜன் என்ன பெயரிட்டு இருப்பாரு. இவர் இதுக்கு மட்டும் இல்லாமல் கார்பன் என்ன பெயரிட்டவரும் அவர் தான், நைட்ரஜனுக்கு அசோட் என்ன பெயரிட்டவரும் யார் தான், ஆண்டனி லாவோய்சியர் தான். தி எலமெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, தி எலமெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி அப்படின்ற ஒரு நூல் எழுதி வச்சிருப்பாரு. அந்த நூல் பார்த்தோன்னா நிறைய கெமிக்கல் இதுனது ஆராய்ச்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு புக்கிஷமாக கிடைக்கப்படுகிறது. சரியா, ஸோ அடுத்து ரூதர்ஃபோர்டு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா இவரு நினைப்பாங்க அணுக்கரு இயற்பியலின் தந்தை, அணுக்கரு இயற்பியலின் தந்தை என்று அழைக்கப்போ டேனியல் ரூதர்ஃபோர்டு. நைட்ரஜனை கண்டறிந்தவரும் இவர் தான், நைட்ரஜனை கண்டுபிடிச்சதும் இவர் தான், நைட்ரஜனுக்கு நைட்ரஜனை பெயரிட்டவரும் டேனியல் ரூதர்ஃபோர்டு தான். அதே மாதிரி பார்த்தோன்னா அணுக்கரு இயற்பியலின் தந்தை, அணுக்கரு இயற்பியலின் தந்தை என்று அழைக்கப்படும் டேனியல் ரூதர்ஃபோர்டு. இவர் வந்து பார்த்தோன்னாக்கா நவீன வேதியியலின் தந்தை, நவீன
வேதியியலின் தந்தை என்று அழைக்கப்படுவர் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரி லாவேசியர். ஜோசப் பிஸ்க்லி, ஜோசப் பிஸ்க்லி அப்படின்னு சொல்லும்போது யாருன்னு பார்த்தோன்னா 1774 ஆக்சிஜனை கண்டறிந்தவர். ஆக்சிஜனை கண்டறிந்தவர் யாருன்னு சொல்லும் போது ஜோசப் பிஸ்க்லி அவர் தான் நினைப்பாங்க, 1774 கண்டுபிடிச்சிருப்பாரு. அதே மாதிரி காற்று ஒரு கலவை என்று கூறியவர் ஜோசப் பிஸ்க்லி வந்து கூறியிருப்பாரு. நெக்ஸ்ட் ஜான் டால்டன், இவரு பாருன்னா 1803 தன்னோட ரிசர்ச் ஆரம்பிச்சு, தனிமர் அட்டவணைக்கான ரிசர்ச் ஆரம்பிச்சு முதல் முதல்ல அணு கொள்கையை வெளியிட்டவர் சொல்லும் போது ஜான் டால்டன் 1808 என்ன நினைப்பாரு, முதல் முதல்ல அணு கொள்கையை வெளியிடுறாரு. அணு கொள்கையை முதல் முதல் வெளியிட்டவர் ஜான் டால்டன். ஜென்ரலா பார்த்தோன்னா இப்போ எல்லா பொருட்களும் இயற்கையில் ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனவை என்று கூறியவர் ஜான் டால்டன். எல்லா தனிமங்களும் இயற்கையில் ஒரே மாதிரியான அணுக்களால் ஆனவை என்று கூறியவர் ஜான் டால்டன் அவர்களும் கண்டுபிடிச்சிருப்பாரு. சரியா? ஸோ அடுத்து பாருங்க, க்வெஸ்சன் நம்பர் 20, எரிதலுக்கு துணை புரியும் வாயு எது? எரிதலுக்கு துணை புரியும் வாயு அப்படிங்கிறதாங்க, எரிதல் எரித்து அதிக வைத்தோம்னாக்க ஆக்சிஜன் தான் நம்மளுது, எரிதலுக்கு துணை புரியும் வாயு அப்படின்னு போயிருப்பாங்க. சரியா? இப்ப எரிதலுக்கு துணை புரியாத வாயு அப்படிங்கும் போது பார்த்தோம்னாக்க அழிப்பான் அப்படின்னு யூஸ் பண்ணி தான் இருப்பாங்க. கார்பன் டை ஆக்சைடு சொல்லுவாங்க, தீ அணைப்பான்களில் பயன்படுத்தப்படுறது. கார்பன் டை ஆக்சைடு ஆஃப் ஆயிடும், கார்பன் டை ஆக்சைடுனா ஆஃப் ஆயிடும், ஆக்சிஜன் தான் நல்லவே பத்திக்கிட்டு எரியக்கூடியது. இப்போ நைட்ரஜன் அப்படின்னு கொடுக்கும்போது விவசாயத்துல முக்கிய பங்கு வகிப்பது பார்த்தீங்கன்னா நைட்ரஜன். இது வந்து பார்த்தீங்கன்னா வளிமண்டலத்துல 78% காணப்படுறது. வளிமண்டலத்தை அதிக அளவு காணப்படும் தனிமம் அல்லது வாயுன்னு கேட்கும்போது நைட்ரஜன். அண்ட பூமியில் அதிக அளவு கிடைக்கக்கூடிய வாயுன்னு சொல்லும் போது ஆக்சிஜன் வந்து பூமியில் அதிகமாக கிடைக்கிறது. சரியா? இப்போ ஹீலியம், மீத்தன், மீத்தன் சொல்லும் போது கொல்லி வாயு என்று அழைக்கப்படுறது. கொல்லி வாயு சதுப்பு நல வாயு என்று அழைக்கப்படுவது. மீத்தேன் மிக எளிய ஹைட்ரோ கார்பன் சொல்லும் போது மீத்தேன் வந்து போயிருப்பாங்க. சரியா? ஹீலியம் கேஸ் அப்படின்னு கொடுக்கும்போது ஆக்சிஜனும் ஹீலியம் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, மலை ஏறும்போது இல்லை கடலுக்கடியில் நீர் மூழ்கி முத்துக்குழி பொருள் எல்லாம் பயன்படுத்தக்கூடிய கேஸ் வந்து பார்த்தோன்னாக்கா ஆக்சிஜனும் ஹீலியம் கேஸும் மிக்ஸ் பண்ணி தான் பயன்படுத்துறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, ஹீலியம் பார்த்தீங்கன்னா லேசான தனிமம். ஹீலியம் தெரிஞ்ச வரைக்கும் லேசான தனிமம் அப்படின்னு படுத்திருப்பாங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பிளஸ் ஹீலியம், இது ரெண்டுமே பார்த்தோன்னா மாறி மாறி சூரியனில் ஏற்படுவதால் தான் எப்போதுமே பார்த்தீங்கன்னா சூரியன் வெப்பமாக இருக்கிறது அப்படின்னு போயிருப்பாங்க. மிக லேசான தனிமம் சொல்லும்போது ஹீலியம், அதுக்கும் மேலே ஹைட்ரஜன். வேஸ்ட் வந்த ஆப்ஷன் பார்க்க போகிறோம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 21, காற்றில் நைட்ரஜன் சதவீதம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. காற்றில் நைட்ரஜன் பார்த்தோன்னா 78% நைட்ரஜனும் ஆக்சிஜன், ஆக்சிஜன் பார்த்தோன்னா 21% 0.03%. இது வந்து பார்த்தோன்னா கார்பன் டை ஆக்சைடும், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 0.97 சொல்லும் போது அதர் கேசஸ் மற்ற வாயுக்கள் அல்லது ஆர்கான்ஸ் அப்படின்னு போயிருப்பாங்க. 0.97 வந்து அதர் கேஸ் அல்லது ஆர்கான்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு போயிருப்பாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா அண்டத்தில் அதிகமாக கிடைக்கக்கூடிய தனிமம் கேட்டால் அண்டம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாவே ஹைட்ரஜன் அப்படின்னு வரணும். வளிமண்டலம் கேட்டால் நைட்ரஜன், பூமின்னு கேட்டால் ஆக்சிஜன். இது மூணாக கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அடுத்த கொஸ்டின் பாரு, 22, மனிதனால் தயாரிக்கப்பட்ட காந்தங்கள் இது? மனிதனால் தயாரிக்கப்பட்ட காந்தங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆப்ஷன் பி செயற்கை காந்தங்கள் தானே அது. மனிதனால் தயாரிக்கப்பட்ட காந்தங்கள் செயற்கை காந்தங்கள் என்று அழைக்கப்படுகிறது. இது கலவைன்னு பார்த்தோன்னாக்க நியோடினியம் சமாரியம், நியோடினியம் சமாரியம் உலோக கலவையால் தயாரிக்கப்பட்டது. நியோடினியம் சமாரியம் உலோக கலவையால் செய்யப்பட்டது தானே அது செயற்கை காந்தங்கள், நியோடினியம் சமாரியம் உலக கலவை. சரியா? ஸோ இது போல யூஸ்ஃபுல்லாக வீடியோ போடுற நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோன்னா பிசி எஸ்ஐ மற்றும் ஃபாரஸ்ட்டுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ்க்கான அட்மிஷன் போய்கிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா பண்ணலாம். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணுச்சுன்னா அட்மிஷனை ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க. January 1 கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஏன்னா காம்படிஷன் அதிகமாக இருக்குது, அதுமாதிரி வேக்கண்ட்டுமே நிறைய கொடுக்க போகிறாங்க. ஸோ இப்போருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். மிக சிறந்த கோச்சிங் சென்டர் பார்த்தோன்னா வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி. ஸோ மாணவர்கள் நலன் எப்போதுமே அக்கறை காட்டி கொடுக்கிறது. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோன்னா ஆண் பெண் இருவாளுக்கும் விடுதி வசதி, ஃப்ரீ ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது, புக்ஸ் ஃப்ரீ புக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ கிளாஸஸ்லாம் பார்த்தோன்னா நடக்கும். ஸோ டெய்லி டெஸ்ட் நடக்கும், ஓரல் டெஸ்ட் இருக்கும், வீக்லி டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஓரல் டெஸ்ட் கனெக்ட் பண்ணுவாங்க. நைட் வந்து பார்த்தோன்னா ரிவிஷன் கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா கிரவுண்ட் இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் ஸ்மார்ட் போர்டு கிளாஸு, எல்லா ஃபெசிலிட்டிகளும் பார்த்தோன்னா தமிழ்நாட்டிலே பார்த்தோன்னா மிக சிறந்த பயிற்சி அகாடமியில் நம்ம அகாடமி ஒன்று தான். சரியா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு காவலராகவோ இல்லை ஒரு வண்ண அதிகாரியோ மாறணும் அப்படின்னு நினச்சின்னா தயங்கவே தயங்காத உடனே நம்ம இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கால் பண்ண வேண்டியன்னு பார்த்தோன்னாக்கா 8122-9971, 8122-9971. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரியா? January 1 புதிய வகுப்பு ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் 23, தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தங்கள் எப்பொழுதும்
தேஷ் திசையிலே ஓய்வு பெறும். காந்தம் அப்படின்னு சொன்னாதான் வடக்கு தெற்கு தான். காந்தம் அப்படின்னு நார்த் டு சவுத் அப்படிதான் கணக்கு, சரியா? வட துருவத்தில் தொடங்கி தென் துருவத்தில் முடிவடையும் காந்த புலம். அதே மாதிரி காந்தம் சொன்ன எப்படிதான் நிற்கும், வடக்கு தெற்காக தான் நிற்கும், வேற எந்த டைரக்ஷன்லயும் நிற்காது, சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, காந்தங்கள் காந்தத்தன்மை இழக்க காரணம் என்ன? காந்தங்கள் காந்தத்தன்மை இழக்க காரணம் என்னன்னு சொல்லும் போது அது வெப்பப்படுத்தும் போது, ரொம்ப சூழ் பண்ணாலும் ஆகும், உயரத்திலிருந்து கீழே விழும்போது, கீழே வந்து அதிர்வுக்குள்ளாகும் போது மாறுபடும், சுத்தியால் தட்டும் போது வேகமாச்சா அப்பயுமே அதிர்வுக்குள்ளாகும். ஸோ அப்போ எல்லாமே ரைட்டு தான். ஸோ ஆப்ஷன் டி, இவை அனைத்தும் என்பது சரியான விடை. இது எல்லா காரணத்தாலையுமே காந்தத்தன்மை இழக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு. நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு அப்படின்னு கொடுப்பாங்க. நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு H2O, சரியா? ரெண்டு மடங்கு ஹைட்ரஜன் ஒரு மடங்கு ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வினை புரியும் போது என்ன பண்ணுது, வினை விளை பொருளான நீரை கொடுக்கிறது. ஹைட்ரஜன் பிளஸ் ஆக்சிஜன் சேரும் போது நீர் வந்து கிடைக்கிறது. நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடு H2O அப்படின்னு போயிருப்பாங்க. கால்சியம் கார்பனேட், கால்சியம் கார்பனேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. CaCO3 கால்சியம் கார்பனேட், N2O, O3 சொல்லும்போது ஓசோன், ஓசோன் கொடுக்கும்போது O3 மூலக்கூறுகள் வந்து அதிகமாக காணப்படுவது. மூணு மூலக்கூறுக்கு எடுத்துக்காட்டு திருப்பலம். இப்போ நைட்ரஜன் அப்படின்னு கொடுக்கும்போது நைட்ரஜன் ஆக்சைடு N2O அப்படின்னு போயிருப்பாங்க. இது வந்து சிரிப்பூட்டும் வாயுவாக பயன்படுத்தப்படுது, சிரிப்பூட்டும் வாயுவாக பயன்படுத்தப்படுகிறது, சரியா? ஸோ இது போல் யூஸ்ஃபுல்லாக வீடியோ போகிறோம் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருங்க. ஸோ எங்கள் சைட்லேருந்து பார்த்தோன்னா மாணவர்கள் உங்களுக்கு எங்களுடைய சப்போர்ட்டை எப்பவுமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம், சரிங்களா? ஸோ தொடர்ந்து பயணிப்போம். அரசு அதிகாரிகளே வரக்கூடிய காலண்டரில் என்ன பண்ண போகிறோம், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிறோம், வேலையை வாங்குறோம். அதுக்கு முக்கிய நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாற்றம், வெளியில் தேடாத, உலகத்தில் எல்லாமே மாறுது அப்படின்னு யோசிக்காத, உன்னை பொறுத்த வரைக்கும் நீ மாற்றம் அடையாத, இந்த உலகத்திலே எதுவுமே மாறாது, ஏதாவது இந்த உலகத்தை மாற்றணும் அப்படின்னு நினச்சினா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மாறுங்க. நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கோலை செட் பண்ணுங்க. அந்த கோலுக்கான முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ உங்கள் முயற்சியில் தோல் கொடுக்கும் தோழனாய் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி எப்பொழுதுமே இங்கே கொண்டிருக்கும். ஸோ இன்னொரு கண்டென்ட்டோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள், பயணிப்போம். தேங்க்யூ ஸோ மச்.